ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன், இது உங்கள் ராம்சன் அகாடமி. நண்பர்களே, பாருங்க, பாலிட்டிலிருந்து டெய்லி 10 questions தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து 11வது question தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு பக்கம் யூனிட் 8, யூனிட் 9, 10 questions பார்த்துட்டு வரணும். அப்புறம் ஃபுல்லாகவே ஜென்ரல், ஓகேங்களா? ஸோ சிலபஸ் வைஸாக ஜென்ரல் நாலேஜ் குவஸ்டினா 10 questions பார்த்துட்டு வரணும். ஸோ இதுக்கப்புறம் அதெல்லாம் வந்து கண்டினியூ பண்ண போகிறோம். கொஞ்சம் ஒர்க்காக அதெல்லாம் பண்ணாமல் இருந்தது. ஸோ கண்டிப்பாக அதெல்லாம் வந்து ஸ்கோர் உங்களுக்கு கண்டினியூ இருக்கும். இந்த 10 questions கண்டிப்பாக உங்களுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ குரூப் டூ எக்ஸாம் பார்க்குறப்போ கண்டிப்பாக இதுலேருந்து நீங்கள் குவஸ்டின்ஸ், நிறைய குவஸ்டின்ஸ் அங்கே வந்து பார்ப்பீங்க, ஓகேங்களா? ஸோ இதை கண்டினியூ பார்க்குறவங்களுக்கு அது நல்லாவே வந்து தெரியும். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே வந்து போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா 11வது question குவாலிட்டி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்தால் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உடனே வந்துட்டுருக்கும். நம்ம என்ன பண்ணிட்டுருக்கோம், ஸோ லைவ் டெஸ்ட்டும் வந்து போட்டுட்ருக்கோம். அதில் இன்றைக்கி நம்ம 8th book நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கான வீடியோ உங்களுக்கு வந்து கூடிய சீக்கிரம் வந்து சேர்ந்துடும், ஓகேங்களா? சரிங்க, இப்போ நம்ம இந்த வீடியோக்கான 10 questions பார்க்கலாம். பாருங்க, அதில் நம்ம ஏற்கனவே லாஸ்ட்டில் ஒரு க்வெஸ்சன் கொடுத்துருந்தோம். ஒருவரின் மரண தண்டனை மன்னிக்கும் அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு உள்ளது என கூறும் விதி எது அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டிருந்தோம். ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விதி 72A தாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ விதி 72 தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மரண தண்டனை மன்னிக்கும் அதிகாரம் வந்து பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவருக்கு உள்ளது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, சொல்லியிருக்காங்க. உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியும் பிற நீதிபதிகளையும் குடியரசுத் தலைவரே நியமிப்பார் என கூறும் விதி எது? பாருங்க, உங்களுக்கான கேள்வி ஒரு டெஸ்ட் போல் அட்டன் பண்ணுங்க, இன்னும் உங்களுக்கு வந்து சிறப்பாக இருக்கும். ஸோ உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியும் பிற நீதிபதிகளையும் குடியரசுத் தலைவரே நியமிப்பார் என சொல்லக்கூடிய அந்த விதி எது? சூப்பர், எதுங்க 125 வீதாங்கிறதுக்கான ஆன்சர். ஸோ விதி 165 தான் என்ன சொல்லுதுன்னா, உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியும் பிற நீதிபதிகளும் குடியரசுத் தலைவரை நியமிக்கிறார் அப்படின்னு வந்து சொல்லுதுங்க, ஓகேங்களா? விதி 217 என்ன சொல்லுதுன்னா, உயர் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய தலைமை நீதிபதியும் பிற நீதிபதிகளும் குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். அப்போ உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியும் குடியரசுத் தலைவர் தான் நியமிப்பார். அதை பற்றி சொல்கிற விதி 125, உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதியும் குடியரசுத் தலைவர் தான் நியமிக்கிறார். அதை பற்றி சொல்லக்கூடிய விதி வந்து 217. அடுத்து question 2 பாருங்க, கூட்டுறை கவனி. ஸோ பொறுமையாக படிச்சு இதுக்கான ஆன்சர் எடுங்க, நான் ஒன்று ஒன்றா சொல்லிட்டு இருக்கேன். தேசிய நெருக்கடி நிலை 352. ஆமாங்க. ஸோ குடியரசுத் தலைவர் வந்து என்ன பண்ண முடியும், ஸோ 3 விதமான நெருக்கடிகளை வந்து அறிவிக்க முடியும், ஓகேங்களா? ஸோ பகுதி 18 மூலமாக, பகுதி 18னா சொல்லும் அரசியல் நெருக்கடி நிலைகளை பற்றி சொல்லியிருக்கோம். அது மூலமாக 3 விதமான அவர் வந்து நெருக்கடி நிலைகள் அறிவிப்பார். அதில் தேசிய நெருக்கடிகள் வந்து 352, அதாவது போர், வெளிநாட்டு ஆக்கிரமிப்பு, ஆயுதம் ஏந்திய கிளர்ச்சி இதெல்லாம் ஏற்படுறப்ப தேசிய நெருக்கடி நிலையை 352 பிரகாரம் வந்து அறிவிப்பார். அடுத்து மாநில நெருக்கடி நிலை 356. ஆமாங்க, இதுவும் கரெக்ட் தான். ஸோ ஒரு மாநிலம் வந்து பார்த்தோன்னா ஆட்சி நடத்த இயலாத சூழல் இருக்குது, இல்லைன்னா வந்து மத்திய அரசு வந்து பார்த்தோம்னா அரசியலமைப்பு அங்கே தோல்வி அடைஞ்சு மிகப்பெரிய பிரச்சனைகள் ஏற்படுது, இல்லை வந்து 365க்கு வந்து இணங்கி செயல்படாம மாற்றி செயல்படுறாங்க அப்படின்ற பட்சத்தில் என்ன பண்ண முடியும், அவங்களால மாநில நெருக்கடி நிலையை வந்து கொண்டு வர முடியும், ஓகேங்களா? ஸோ அதுவும் கரெக்ட் தான். நிதி நெருக்கடி நிலை 360. ஆமாங்க. ஸோ ரொம்ப இந்தியாவோட நிதி நெருக்கடி வந்து பார்த்தோம்னா ரொம்ப சூழலில் ரொம்ப இதாக இருக்கு, வருவாயில் ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்றப்போ நிதி நெருக்கடி நிலை வந்து பார்த்தோம்னா 360 பிரகாரம் என்ன பண்ண முடியும், கொண்டு வர முடியும். இது எல்லாமே சரி அப்படின்றதுனால டி தான் அதுக்கான ஆன்சர், அனைத்துமே சரி. அடுத்து முதன் முதலில் முழுமையான வீட்டோவை பயன்படுத்தியவர் யார்? ஸோ பாருங்க, குடியரசுத் தலைவருக்கு வீட்டோ பவர் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவருக்கு கூடிய ஒரு பவர் தான். அதாவது லோக்சபா ராஜ்யசபாவில் நிறைவேற்றப்பட்ட அந்த மசோதாக்களுக்கு அவர் ஒப்புதல் அளிக்க இல்லை மறுதளிப்பு அளிக்க அந்த இருக்கக்கூடிய அந்த பவர் தான் இந்த வீட்டோ பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது குடியரசுத் தலைவருக்கு மட்டும்தான் இருக்குது. அப்படி முத முதல்ல வீட்டோ பவரை பயன்படுத்தியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜேந்திர பிரசாத் ஏதாங்க இதுக்கான ஆன்சர், ஓகேங்களா? ஸோ 1954 தான் என்ன பண்ணியிருப்பார், ராஜேந்திர பிரசாத் வந்து முத முதல்ல அந்த வீட்டோ பவரை வந்து பயன்படுத்தியிருப்பாரு. தடை செய்தல் என பொருள் படும் வீட்டோ எம்மொழி சொல்? பாருங்க, வீட்டோ அப்படின்றதோட மீனிங் என்னன்னா தடை செய்தல், ஓகேங்களா? ஸோ ப்ரோபிட் பண்றதுதான். அப்ப அதுல வந்து பார்த்தோம்னா அது எம்மொழி சொல் அப்படின்றதான் வந்து உங்களுக்கான கேள்வி. இது என்ன ஆன்சர் அப்படின்னா சீதாங்க இதுக்கான ஆன்சர். இது வந்து ஒரு லத்தீன் மொழி சொல். ஸோ தடை செய்தல் அப்படின்னு பொருள் படக்கூடிய அந்த வீட்டோ அப்படின்றது வந்து என்ன மொழி சொல்றான்னா இது வந்து ஒரு லத்தீன் மொழி சொல், ஓகேங்களா? ஸோ சீதாங்க வந்து இதுக்கான சரியான ஆன்சர். அடுத்து வீட்டோ அதிகாரம் எத்தனை வகைப்படும்? ஸோ வீட்டோ அதிகாரம் எத்தனை வகைப்படும்? ஸோ குடியரசுத் தலைவருக்கு தான் அந்த வீட்டோ அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ அந்த வீட்டோ அதிகாரத்தை எத்தனை வகையாக பிரிக்கிறாங்க அப்படின்னா வீட்டோ அதிகாரம் 4 வகைப்படும். சீதாங்க இதுக்கான ஆன்சர். 1, முழுமையான மறுதளிப்பு, அப்சல்யூட் வீட்டோ. ஸோ முழுசாக வந்து நிராகரிச்சிருக்கு. தற்கால மறுதளிப்பு,
ஸோ கொஞ்ச நாளைக்கு அதை என்ன பண்ணிக்கிறது, தற்காலிகமாக வந்து நிறுத்தி வைக்கிறது. அடுத்து பாக்கெட் வீட்டோ, பாக்கெட் வீட்டோனா என்ன பண்ண முடியும், இதை வந்து அவர் மறுபரிசீலனைக்கே திருப்பி அனுப்ப மாட்டார், அதை வந்து ஒப்புதல் அளிக்க மாட்டார், அப்படியே கடப்பில் வச்சிருவார், அதான் பாக்கெட் வீட்டோ. ஃபோர்த் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா தகுதிசார் மறுசலிப்பு, ஓகேங்களா, குவாலிஃபைடு வீட்டோ. இந்த மாதிரி நான்கு விதமாகையான வீட்டோ பவர்கள் தான் வந்து காணப்படுதுங்க. இந்திய குடியரசுத் தலைவருக்கு எந்த வகை வீட்டோ அதிகாரம் கிடையாது, பாருங்க மொத்தம் நான்கு வகையான வீட்டோ அதிகாரம் இருக்கு, அதுல இந்திய குடியரசுத் தலைவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தகுதிசார் வீட்டோ அதிகாரம் தான் வந்து கிடையாது, டி தான் வந்து இதுக்கான ஆன்சர். மீதி மூணுமே வந்து இந்திய குடியரசுத் தலைவருக்கு இருக்குதுங்க, ஓகேங்களா, அதாவது முழுமையான வீட்டோ பவர், தற்காலிக வீட்டோ பவர், பாக்கெட் வீட்டோ, இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்திய குடியரசுத் தலைவருக்கு இருக்கு. தகுதிசார் மறுதளிப்பு வந்து பார்த்தீங்கன்னா இங்க வந்து காணப்படாது, ஓகேங்களா, இது அமெரிக்காவில் வந்து என்ன பண்றாங்க நடைமுறையில் இருக்கு, ஆனா நம்ம நாட்டில் வந்து தகுதிசார் வீட்டோ வந்து கிடையாதுங்க. அடுத்து இந்தியாவில் முதன் முதலில் பாக்கெட் வீட்டோவை பயன்படுத்தியவர் யார், பாருங்க பாக்கெட் வீட்டோன்னு தான் சொன்னோம், அது ஒப்புதலாக அளிக்க மாட்டாங்க, அது மறுபரிசீலனைக்கு திருப்பி அனுப்ப மாட்டாங்க, அப்படியே வச்சுப்பாங்க, ஸோ அதான் பாக்கெட் வீட்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. இதை முதல்ல பயன்படுத்தியவர் யாருன்னா கியானி ஜெயில் சிங், சி தாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ கியானி ஜெயில் சிங் தான் முதல்ல வந்து பாக்கெட் வீட்டோவை வந்து பயன்படுத்தியிருப்பாரு 1986, ஓகேங்களா. அடுத்து இந்தியாவின் அரசியலமைப்பு தலைவர் யார், ஸோ இந்தியாவோட அரசியலமைப்பு தலைவர் யார், சூப்பர், யாருங்க, குடியரசுத் தலைவர், சீதாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ இந்தியாவோட அரசியலமைப்பு தலைவர் குடியரசுத் தலைவர் தான், பெயரளவு தலைவர் அப்படின்னாலும் குடியரசுத் தலைவர் தான், நிர்வாக அதிகாரி, முதல் குடிமகன் எல்லாமே குடியரசுத் தலைவர் தாங்க. ஆனால் அரசாங்கத்தின் தலைவர்னு கேட்டாங்கன்னா, நல்லா நான் வச்சு கொஸ்டின்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவின் அரசாங்கத்தின் தலைவர் அப்படின்னு கேட்டாங்கன்னா அப்பதாங்க பிரதமர் ஒரு, அப்பதான் பிரதமர் ஒரு, சாரி சாரி கைஸ், அப்பதான் வந்து பிரதமர் வருவார். அடுத்து ஒன்பதாவது குவஸ்டின் பார்க்கலாம் பாருங்க, ஒரு பாராளுமன்ற உறுப்பினரால் கொண்டு வரப்படுவது தனியார் மசோதா, ஆமாங்க, ஒரு எம்பியா இருக்காரு, பாராளுமன்ற எம்பியா இருக்காரு அப்படின்னா அவர் ஒரு மசோதாவை கொண்டு வர்றாரு அப்படின்னா அதுதான் என்னன்னு சொல்லுவாங்களா, தனியார் மசோதா அப்படின்னு வந்து அதை சொல்லுவாங்க, ஓகேங்களா, இது கரெக்ட் தான். ஒரு அமைச்சரால் கொண்டு வரப்படுவது அரசாங்க மசோதா, அதே எம்பியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு அமைச்சரா இருக்காரு, அவருக்கு ஒரு அமைச்சர் பதவி கொடுத்திருக்காங்க, அவர் ஒரு மசோதாவை கொண்டு வரார் அப்படின்னா அதுதான் அரசாங்க மசோதான்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. அப்ப இதுவும் சரி அப்படின்றதுனால ஒன்னு மற்றும் ரெண்டு சரி, சி தாங்க இதுக்கான ஆன்சர். அடுத்து பத்தாவது குவஸ்டின், ராஜ்யசபாவில் எத்தனை நியமன உறுப்பினர்களை குடியரசுத் தலைவர் நியமிப்பார், சூப்பர், யாருங்க, 12 பேருங்க, கலை, இலக்கியம், அறிவியல், சமூக சேவை, இதுல யாரெல்லாம் சிறந்து விளங்குறாங்களோ அவங்கள ராஜ்யசபா எம்பியா என்ன பண்ணுவாங்க, ஒரு 12 பேரை வந்து குடியரசுத் தலைவர் வந்து என்ன பண்ணாருங்க, நியமிப்பார், ஓகேங்களா. அப்ப இதுக்கான ஆன்சர் எதுங்க, சீதா வந்து இதுக்கான சரியான ஆன்சர். ஆனா லோக்சபாவில நியமிக்கிற அந்த ரெண்டு பேரோட அதிகாரம் தான் நீக்கிட்டாங்க, அது நம்மளுக்கு தெரியும், 104வது சட்ட திருத்தம் 2019 பிரகாரம் அதை நான் போச்சுங்க. மத்திய பாதுகாப்பு படையின் தலைமை தளபதி குடியரசுத் தலைவரே என கூறும் விதி எது, பாருங்க மத்திய பாதுகாப்பு, ஏன்னா முப்படைகளோட தலைவரும் யாரு, குடியரசுத் தலைவர் தான், இந்த மத்திய பாதுகாப்பு படையோட தலைமை தளபதியா வந்து குடியரசுத் தலைவர் தான் இருப்பார் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விதி எது. ஸோ நான்கு ஆப்ஷன்ஸ் கேள்வி இருக்கு, இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்றத நீங்க என்ன பண்ணுங்க, கமெண்ட்ல சொல்லுங்க, இல்ல நெக்ஸ்ட் வீடியோ வெயிட் பண்ணுங்க, அதை உங்களுக்கு ஃபுல் எக்ஸ்பிளேஷன் கொடுத்துறேன், ஓகேங்களா. ஸோ இந்த 10 க்வெஸ்சன்ஸ் வேகமா ரிவிஷன் பண்ணிடலாம் பாருங்க. உங்க மரண தண்டனை மன்னிக்கும் அதிகாரம் வந்து விதி 72, உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியும் பிரநீதிபதியிலும் குடியரசுத் தலைவரையும் நியமிப்பார் சொல்ல விதி வந்து பார்த்தீங்கன்னா 125ங்க, ஓகேங்களா. அடுத்து இது எல்லாமே அனைத்துமே சரி, ஏன்னா தேசிய நெருக்கடியில் 352, மாநில நெருக்கடியில் 356, நிதி நெருக்கடியில் 360. அடுத்து முதன்மையான வீட்டோ பவரை பயன்படுத்தியவர் வந்து ராஜேந்திர பிரசாத், தடை செய்தல் என பொருட்படும் வீட்டோ அப்படின்றத லத்தின் மொழி சொல், வீட்டோ அதிகாரம் வந்து நான்கு வகைப்படும், ஆனா இந்திய குடியரசுத் தலைவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுல தகுதிசார் வீட்டோ தான் இல்லை, மீதி மூணு கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்தியாவின் முதன் முதலில் பாக்கெட் வீட்டோவை பயன்படுத்தியவர் கியானி ஜெயில் சிங், இந்திய அரசியலமைப்பு தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா யாருன்னா குடியரசுத் தலைவர், ஒரு பாராளுமன்ற உறுப்பினரால் கொண்டு வரப்படுவது தனியார் மசோதா, ஒரு அமைச்சரால் கொண்டு வரப்படுவது அரசாங்க மசோதா, ரெண்டுமே சரிதான். ராஜ்யசபாவில் வந்து 12 நியமன உறுப்பினர்கள் வந்து குடியரசுத் தலைவர் வந்து நியமிப்பார். ஸோ மத்திய பாதுகாப்பு படையின் தலைமை தளபதி குடியரசுத் தலைவர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விதி எது அப்படின்றத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க, இல்லை நெக்ஸ்ட் வீடியோ வெயிட் பண்ணுங்க. தேங்க்யூ கைஸ், அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.